வாக்பால் எக்ஸிஸ் 4.1 ல சிக்ஸிசம் கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ட்ரையாங்கிள் ஏசிபி ட்ரையாங்கிள் ஏபிக்யூ சிமிலர் பிசி இக்குவல் டு 8 சென்டிமீட்டர் பிகியூசி இக்குவல் டு 4 சென்டிமீட்டர் பிஏ இக்குவல் டு 6.5 சென்டிமீட்டர் மற்றும் ஏபிசி இக்குவல் டு 2.8 சென்டிமீட்டர் எனில் சிஏ மற்றும் ஏகியூவின் மதிப்பை காண்க. ரெண்டு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே சிமிலர்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏபிசிக்குள்ள இந்த ஏபிசியும் இந்த பிக்யூ சாரி ஏபிக்யூவும் சிமிலர்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் அப்படின்னாலே அதோட சைட்ஸ் எல்லாத்தையுமே இப்படி எழுதிக்கலாமா? ஸோ பிசி இந்த ட்ரையாங்கிள் இருந்தே எடுக்கிறோம், ஏபிசிலேருந்து பிசி இந்த ட்ரையாங்கிள் இருந்தே எடுக்கிறோம், பி பிக்யூ. ஸோ பிசி டிவைட் பை பிக்யூ ஈக்குவல் டு இந்த பக்கம் இந்த ட்ரையாங்கிள் இருந்தே எடுக்கிறோம் ஏபி, அந்த ட்ரையாங்கிள் இருந்து ஏக்யூ. ஸோ ஏபி டிவைட் பை ஏக்யூ ஈக்குவல் டு இந்த ட்ரையாங்கிள் இருந்தே எடுக்கிறோம் ஏசி எடுக்கிறோம், அந்த ட்ரையாங்கிள் இருந்து ஏபி எடுக்கிறோம். ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலராக இருந்தால் இப்படி எழுதிக்கலாம் சரியா? பிசியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 8 சென்டிமீட்டர், பிக்யூட வேல்யூ 4 சென்டிமீட்டர், ஏபியோட வேல்யூ 6.5 சென்டிமீட்டர், ஏக்யூட வேல்யூ தெரியாது, அடுத்து ஏசியோட வேல்யூ தெரியாது, ஏபியோட வேல்யூ 2.8 சென்டிமீட்டர். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்னா, 4 ல் 8 கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும், 2. 2 ஈக்குவல் டு 6.5 டிவைடட் பை ஏக்யூ ஈக்குவல் டு ஏசி டிவைடட் பை 2.8. ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கணும், இதை எடுத்துக்கலாமா? இது என்னது, 2 ஈக்குவல் டு 6.5 பை ஏக்யூ. ஏகே இங்கே டிவைடில் இருக்கா, இங்கிட்ட வந்தால் என்ன ஆகிடும், மல்டிப்ளை ஆகிடும். அதே மாதிரி இந்த 2 இங்கிட்ட மல்டிபிள் இங்கிட்ட வந்தால் டிவைட் ஆகிடும். ஸோ 6.5 டிவைட் பை 2, 6.5 ரெண்டாவது டிவைட் பண்ணோம்னா 3.25 சென்டிமீட்டர். அப்போ ஏகேயோட வேலை என்ன, 3.25 சென்டிமீட்டர். இதே மாதிரி என்ன எடுத்துக்கணும்னா, இந்த ரெண்டையும் இந்த ஏசி டிவைடட் பை 2.8 இருக்கு இல்லையா, இதையும் எடுத்துக்கணும். 2 ஈக்குவல் டு ஏசி டிவைடட் பை 2.8. இந்த 2.8 இந்த பக்கம் டிவைடில் இருக்கா, அந்த பக்கம் போனால் என்ன ஆகிடும், மல்டிப்ளை ஆகிடும். ஸோ 2 இன்ட்டு 2.8, ரெண்டையும் 2.8 மல்டிப்ளை பண்ணால் 5.6 சென்டிமீட்டர் வரும். இது இனே சென்டம் மேத்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், 10th 11th 12th மேத்ஸ் வீடியோ கிளாஸஸ் பாருங்கள்.